Welcome to AutoCAD tutorial number 58. Delete duplicate object option. Okay, in the option, you can access the command overkill. Type and enter. So, ribbon modify section. So, on the arrow click. So, in the symbol, click. So, in the menu bar, modify delete duplicate object. Okay, இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு பாலிலைன் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதா எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் லைன் வந்து கிரியேட் பண்றோம். சோ மிட் பாயிண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிரா பண்றதா எடுத்துப்போம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ லைன் ஒன்னு இருக்கு, பாலிலைன் ஒன்னு இருக்கு. சோ நமக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஜெக்டால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா, பிரிண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து போல்டாக வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு மூணு நாலு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து பிரிண்டில் வந்து இந்த இடத்துல லைன் வெயிட் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியும். அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அதிகமாகிடும். அதிகமாகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து அதிகமாகும். ஓகே, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல நமக்கு வந்து ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஓவர் கில் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓவர் கில்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பெண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ஓகே அப்படின்ட்டு கொடுத்தோன்னா இந்த இடத்துல இருந்த லைன் ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது ஓவர் கில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஓவர் கில்னு கொடுத்தது நமக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டாலரன்ஸ் பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இக்னோர் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகி இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதாவது ஓவர் கில்க்கு வந்து அப்ளை ஆகாது. ரிமைனிங் ஆப்ஜெக்ட் எதனா இருந்தால் அது வந்து அப்ளை ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஓவர் கில் கமெண்ட் போயிட்டு ஓவியன்டர். ஸோ கலர் வந்து செக் பண்ணிடுறேன் நான். கலர் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். ரிமைனிங் அதாவது அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னா கலர் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கு, ஒயிட் கலர் வந்து போயிடுச்சு நமக்கு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு ஓவியன்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ கரண்ட் லேயரை தவிர்த்து வேற ஏதாவது லேயர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து வை லேயர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து வேறு லேயருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கரண்ட்டை வந்து ஜீரோ லேயரில் இருக்கு, நான் வந்து லேயர் ஒன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ லேயர் ஒன்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதர் லேயர். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். கரண்ட் லேயரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து லேயர் ஒன்றில் இருக்குது, ஒன்று வந்து கரண்ட் லேயர் ஜீரோவில் இருக்குது. ஸோ இப்போ ஓவர் ஹில் கமெண்ட் போயிட்டு லேயர் அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா லேயர் ஒன்று இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். கரண்ட் லேயர் அதாவது ஜீரோவில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி போகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து இக்னோர் ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ லைன் டைப் வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே எதனா லைன் டைப் வந்து அப்ளை ஆகியிருந்தது அப்படின்னா அந்த லைன் ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகாது நமக்கு. ஓகே, அதே போல் தான் திக்னஸ், மெட்டீரியல், ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எதனா கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து எடுத்துக்காது. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்டிமைஸ் செக்மெண்ட்ஸ் வித்தின் பாலிலைன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதை அன்செக் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாலிலைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இக்னோர் பாலிலைன் செக்மெண்ட் வித் அப்படின்ற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸோ பாலிலைன் வித் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாலிலைன் இருக்குது, அண்டு வித்து இல்லாத மாதிரி ஒரு பாலிலைன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இக்னோர் வித் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா வித்து இருக்கிற பாலிலைன் வந்து அப்படியே இருக்கும்,
வித் இல்லாத பாலிலைன் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ ஓவர் கில் கமெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடும். ஸோ இப்போ ஆப்டிமைஸ் செக்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு இக்னோர் பாலிலைன் செக்மெண்ட் வித் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னா வித் இருக்கிற பாலிலைன் வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்குது, வித் இல்லாத பாலிலைன் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு, அதாவது ஓவர்லேப்பிங் இருக்கிற ஏரியாலாம் டெலீட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓவி என்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் பிரேக் பாலிலைன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓவர்லேப்பிங் வந்து ரெண்டு பாலிலைனை, எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலிலைன் வந்து ஓவர்லேப் ஆகியிருக்கு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாலிலைன் இருக்குது, அண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாலிலைன் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் ரெண்டு பாலிலைன் வந்து ஓவர்லேப்பிங் ஆகியிருக்கு. ஸோ இப்போ டு நாட் பிரேக் பாலிலைன் அப்படின்ட்டு கொடுத்துருனா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எரேஸ் ஆகாது. ஸோ பாலிலைன் வந்து டு நாட் பிரேக்னு கொடுத்ததால் எந்த பாலிலைன் ஆப்ஜெக்ட் ஓவர்லேப்பிங் ஆகியிருந்தாலும் நமக்கு வந்து எரேஸ் ஆகாது. ஸோ இப்போ ஓவர் கில் போய்ட்டு டு நாட் பிரேக்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரெண்டு ஓவர்லேப்பிங் ஆப்ஜெக்ட்டும் அப்படியே தான் இருக்கும். நம்ம டு நாட் பிரேக்னு கொடுத்ததால் நமக்கு வந்து எரேஸ் ஆகல. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓவி என்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் கோலினியர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் பார்ஷியலி ஓவர்லேப் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, கோலினியர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அது வந்து கோலினியர் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் கோலினியர் ஆப்ஜெக்ட் தட் பார்ஷியலி ஓவர்லேப் அப்படின்ட்டு இருக்கு. பார்ஷியலி ஓவர்லேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே டாலரன்ஸ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஓவர்லேப். ஸோ இதில் எக்ஸாம்பிள் 0.5 கொடுத்துட்றேன் நான். ஸோ இப்போ 0.5 டிஸ்டன்ஸில் வந்து எதனா ஓவர்லேப்பிங் ஆகியிருந்தது அப்படின்னா அது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனோட மீனிங். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஓவர்லேப்பிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.5க்குள்ளே நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 தான் இருக்குது. ஸோ நம்ம டாலரன்ஸ் வந்து 0.5 கொடுக்க போகிறோம். ஸோ வித்தின் டாலரன்ஸில் இருக்கிறதால நமக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஓவி போயிட்டு ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ டாலரன்ஸ் வந்து 0.5 கொடுத்துட்றோம். ஸோ இப்போ கம்பைன் கோலினியில் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே அப்படின்ட்டு கொடுத்தோன்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் நமக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்டாக சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் டு எண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரே ஏரியாவில் ரெண்டு பல்லைன் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று வந்து டெலீட் ஆகிடும். இங்கேயும் அதே மீனிங் தான், ரெண்டு வந்து ஒரே இதுவாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இப்போ ஓவி போயிட்டு என்டர் கொடுத்துட்டேன். கம்பைன் கோலினியர் ஆப்ஜெக்ட்ஸ் வென் அலைன்டு என் டு எண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஆப்ஜெக்டோட என் பாயிண்ட்டு காமனாக இருந்ததுன்னா அது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த பல்லி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. சேம் அதே போல் இன்னொரு பல்லி லைன் இருக்குது, அதுவும் அங்கேயே ஸ்டார்ட் ஆகி அங்கேயே எண்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரே பாயிண்டில் எண்ட் ஆகிறதால நமக்கு வந்து ஒரே பல்லி லைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு ஓவி என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கம்பைன் கோலினியர் ஆப்ஜெக்ட்ஸ் வென் அலைன்டு என் டு எண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தனா ஒரே பார்வை லைனாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ லைனாக இருந்தால் லைனாக வந்து வந்துடும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கணும். ஓவி என்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஹேட்ச் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துடும். ஓகே, இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்வை லைன் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற பார்வை லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட். ஏன்னா இதில் வந்து ஹேட்ச் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலை, இங்கே வந்து ஹேட்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாலிலைன் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ஓவர் கில்ல வந்து மெயின்டைன் அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா இந்த அசோசியேட்டிவ் இருக்கிற ஆப்ஜெக்டில் நமக்கு வந்து ஓவர் கில் கமெண்ட் வந்து அப்ளை ஆகாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஓவர்லேப்பிங் ஆகியிருக்கு, பட் நமக்கு அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட் இருக்கிறதால நமக்கு வந்து ஓவர் கில் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ மெயின்டைன் அசோசியேட்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகியிருக்காது, ஏன்னா நம்ம வந்து மெயின்டைன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.